நடிகர் வடிவேல் அவருடைய வீட்டுல இப்ப ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. நடிகர் வடிவேல் அவர்கள் இப்பதான் அவருடைய படங்கள்ல மறுபடியும் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. சந்திரமுகி 2 படத்துல கூட நடிச்சிருக்காரு. அந்த வகையில இவருடைய குடும்பத்துல இவருக்கு ஒரு சகோதரரும் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவருடைய சகோதரர் ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாரு. இவருடைய சகோதரருடைய வயது 55. அவருடைய பெயர் ஜெகதீஸ்வரன். இவரு மதுரையில தான் ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரு காதல் அழிவதில்லை படத்துல கூட நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளாவே இவருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்காரு. ஜெகதீஸ்வரன் அவருக்கு தீவிரமான சிகிச்சைகள் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. ஒரு சில பத்திரிகையில இவருக்கு கல்லீரல் பாதிப்பு, அதுக்காக சிகிச்சை கொடுத்தாங்க. தினமுமே வந்துட்டு சிகிச்சை எடுத்தெடுத்தா இருந்தாரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவரை காப்பாற்ற முடியல, அவர் உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிற வீட்டுல இருந்துதான் இவரு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. உடல்நிலை ரொம்பவே முடியாம ஆயிருச்சு. சிகிச்சை பலனின்றி இயற்கை எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய மறைவு குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. வடிவேல் அவர்களும் ரொம்பவே வேதனைப்பட்டார் அப்படிங்கிற தகவலும் நிறையவே வெளியாகிருக்கு. இப்பதான் வடிவேல் அவர்கள் சந்திரமுகி 2 படத்தோட வெளியீட்டு விழா நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அப்பெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. சகோதரருடைய இறப்பு அவருக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு, ரொம்ப வேதனைப்பட்டு அழுதிருக்காருன்னு எல்லாம் செய்திகளை இப்ப வெளியிட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய தரப்புல இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு தகவலும் வெளியாகல. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.